கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. வரும் திங்கட்கிழமை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகின்றன. அதன்படி அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் மக்கள் வழிபாட்டிற்கு அனுமதி கிடையாது. இதேபோல் பெரிய கடைகள், ஷாப்பிங் மால்கள் இயங்க அனுமதி கிடையாது. வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வர இ பதிவு முறை தொடரும். இரவு நேர ஊரடங்கு தொடர்ந்து அமலில் இருக்கும். சலூன் கடைகள் இயங்க அனுமதி கிடையாது. அதே மாதிரி அனைத்து உணவகங்களும் தேநீர் கடைகள் இயங்க அனுமதி. உணவகங்களில் உட்கார்ந்து சாப்பிட அனுமதி இல்லை. பார்சலுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பேருந்துகளில் நின்று பயணம் செய்ய அனுமதி கிடையாது. இறுதி ஊர்வலத்தில் 25 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். இதேபோல் திருமண விழாக்களில் 50 பேருக்கு மிகாமல் மட்டுமே பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. வாடகை டாக்ஸியில் ஓட்டுநர் உட்பட 3 பேருக்கு மட்டுமே அனுமதி. ஆட்டோக்களுக்கு ஓட்டுநர் உட்பட 2 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டை விட்டு வெளியே செல்வோர் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.